ஒட்டி கர்நாடகா தமிழகம் இடையே பதினாறாம் தேதி வரை பஸ் போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டது தடையின்றி பஸ்ஸுகளை இயக்க வேண்டும் என்ற கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவின் கோரிக்கையை ஏற்று பஸ் போக்குவரத்து சேவையை தொடரும்படி முதல்வர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் காஷ்மீரில் குரே செக்டார் முதல் உரி செக்டார் வரை பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது மூன்று ராணுவ வீரர்கள் பொதுமக்களில் இரண்டு பேர் இறந்தனா் அத்துமீறலுக்கு இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் மூன்று சிறப்பு கமாண்டோக்கள் உள்ளிட்ட எட்டு ராணுவ வீரர்கள் இருந்தனர் துபாய் அபுதாபியிலிருந்து சென்னை வந்த இரண்டு விமானங்களில் விமான நிலைய தனியார் ஒப்பந்த பணியாளர்கள் உதவியுடன் தங்கம் கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்தது சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி இரண்டு விமானங்களின் கழிவறைகள் விமான நிலைய கழிவறைகளில் மறைத்து வைத்திருந்த ஏழு கிலோ தங்கக் கட்டிகளை கைப்பற்றி ஒப்பந்த ஊழியர்கள் ஐந்து பேரை கைது செய்தனர் கைப்பற்றப்பட்ட தங்கத்தின் மதிப்பு மூன்று புள்ளி ஆறு கோடி ரூபாய் ஐந்தாவது ஆயுர்வேத தினத்தை முன்னிட்டு குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் புதிய ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனங்களை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் அதிக மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டில் கொரோனா பாதிப்பு கட்டுப்பாட்டில் உள்ளது அனைவரது வீட்டிலும் மஞ்சள் பால் அஸ்வகந்தா மூலிகை போன்ற நோய் எதிர்ப்பு சக்தி பூஸ்டர்களை உட்கொள்கிறார்கள் என பிரதமர் மோடி கூறினார் புதுச்சேரி துத்திப்பட்டு கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள கிரிக்கெட் ஸ்டேடியம் அரசு நிலங்கள் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை நடத்த கவர்னர் கிரண்பேடி உத்தரவிட்டுள்ளார் ரஞ்சி போட்டிகள் உட்பட பல போட்டிகள் இரண்டு ஆண்டுகளாக நடக்கின்றன புதுச்சேரி கிரிக்கெட் அசோசியேஷனின் சட்டவிரோத செயல்களை பிசிசிஐ கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் இதனால் கிரிக்கெட் விளையாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என கிரண்பேடி தெரிவித்துள்ளாா் கள்ளக்குறிச்சி திருக்கோவிலூர் அருகே சிறுபனையூர் தக்கா கிராமத்தைச் சேர்ந்த ஹாரூன் அதே பகுதியைச் சேர்ந்த ஷான் என்பவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுள்ளார் ஹாரூன் கைது செய்யப்பட்டார் எதற்காக கொன்றார் என விசாரணை நடக்கிறது